ஹர நம பார்வதி பததே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஜன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமசிவாஜவே ஞானமும் கல்வியும், நமசிவாஜவே நானறிவிச்சையும், நமசிவாஜவே நான் அவின்றி எத்துமே, நமசிவாஜவே நன்னறி காட்டுமே. இறைவனுடைய திருவருள் கருணை தொண்டை நாட்டிலே அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான சிவாலயங்களிலே ஒன்றானதும், திருக்கைலாயத்துக்கு சமமானதும், தலம், தீர்த்தம், மூர்த்தி என்று எல்லாவற்றாலும் சிறந்து விளங்குவதும், நம்முடைய புண்ணிய பேரனை கூட்டித் தருவதும், சாப விமோசனத்திற்கு உரித்தான தலங்களிலே ஒன்றானதும், தக்ஷன் வேள்வி புரிந்து இறைவனை வணங்கி நானென்ற செருக்கு அழிந்து சிவருவானை அடைந்த புண்ணிய திருத்தலங்களிலே உரித்தானதாக அமைந்திருக்கக்கூடிய அத்தியத்புதமான சிவாலயங்களிலே தக்கோலம், கண்டலம், திருவூடல், திருவூரல் என்ற திருநாமத்திற்கு உரித்தான திவ்யக்ஷேத்திரத்தினுடைய சௌபாகிய தரிசனம். அன்பர்களே, எக்கோலம் கொண்டாதனும் தக்கோலம் சென்றுவிடு, இக்கோலம் மாறுவதற்கு தக்கோலம் ஒன்றே வழி என்பது சொல் வழக்கு. இக்கோலம் மானுட பிறவி, ஜென்மசாபல்யம் தீருவதற்கு உரித்தான ஒரு வழி. அப்படி இக்கோலத்தை அழித்து இறைவனுடைய திருவடியை நாடி அவற்றிலே நம்மை கரைத்து விடுவதற்கு உரித்தான ஒரு சிவத்தலமாக தக்கோலம் விளங்கி அருள் பாலிக்கிறது. இறைவனை மனம் மொழி மைகளால் துதித்து வந்தித்து அருள் பெறுகிறோம். தக்ஷன் ஓலமிட்டு கதறியதாலே தக்கோலம் என அழைக்கப்பெறுகிறது. இறைவனிடத்திலே இறைஞ்சி தான் செய்த தவறுக்கு இறைவனை பிரார்த்தித்து இறைவனுடைய திருவடியிலேயே பத்திரபுஷ்பத்தை சாற்றி வணங்கி பேறு பெற்ற ஒரு புண்ணிய பூமி. இந்த திருத்தலத்திலே ஒவ்வொரு மூர்த்தங்களுமே சிறப்பு. சிவபெருமான் கர்ப்பகிரகத்திலே பிருத்திவிலிங்கமாக, உமையம்பிகை கல்லாறு நந்தி தீர்த்தத்தினுடைய மத்தியத்திலே மண்ணை எடுத்து குழைத்து பிடித்து சுஜம்புலிங்கமாக பூஜித்து, வெள்ளம் ஏற்படும் சமயத்திலே இருக அணைத்து கொண்ட காரணத்தினாலேயே திருவூடல் என அழைக்கப்பெறுகிறது. ஆனந்தமான இத்தலத்திலே பஞ்சகோஷ்டங்களில் அமைந்திருக்கக்கூடிய திருவுரு விக்கிரகங்கள் அனைத்தும் அமர்ந்த கோலத்திலேயே காண முடியும். தட்சிணாமூர்த்தி மிக சிறப்பாக அருட்காட்சி தருகின்றார். உத்கடி எனும் ஆசனமிட்டு கொண்டு அழகாக அருள் பாலிக்கின்றார். வேறெங்கும் நாம் காண முடியாத ஒரு சிறப்பு கலை. தன்னகத்திலே உடைத்தான ஒரு தலம், உத்தி எனும் முனிவருக்கு பிரத்யட்சமான ஒரு பூமி. இறைவனை நினைத்து சோமஜாகத்தை துவங்கிய சமயத்திலே தேவலோகத்திலே இருக்கக்கூடிய காமதேனுவினிடத்திலே பாலை பெறுவதற்காக கேட்டபொழுது தேவேந்திரனும் காமதேனுவும் மறுத்து முனிவரனுடைய சாபத்திற்காக அஞ்சி இத்தலத்திலே வந்து தங்கி சிவபூஜை புரிந்து அருள் பெற்ற ஒரு திருத்தலமாக இந்த திருத்தலம் விளங்கி அருள் பாலிக்கிறது. தேவாரத்திலே புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணிய பூமி, பல அற்புதங்களை தன்னகத்திலே கொண்டு அருள் பாலிக்கிறது. உமையம்பிகை கிரிராஜ கன்னிஜம்பிகை எனும் திருநாமத்தால் அழைக்கப்பெறுகின்றார்.
முதலிலே அம்பிகையை வணங்கி ஆலயத்தின் உள் பிரவேசித்து கோஷ்டமூர்த்திகளை வணங்கி தட்சிணாமூர்த்திகளே நம்மை மறந்து ஆலயத்தை வலம் வந்து சுஜம்புமூர்த்தியாக தீண்டா திருமேனியாக உத்தராதன தட்சிணாதன புண்ணிய காலங்களிலே நிறம் மாறக்கூடிய மூர்த்தியாக எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய மூர்த்தியை நினைத்து காமதேனுபுரம் எனும் இத்திருத்தலத்திலே நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள், ஒரு புண்ணியம் செய்தால் 1 கோடி புண்ணியம் நமக்கு கிட்டும் என நினைத்து வணங்கி அருள் பெறும் உரித்தான திவ்யக்ஷேத்திரத்தினுடைய ஆனந்த தரிசனம் அத்தனை பேருக்கும் உரித்தாக்கி தரப்படுகிறது. அனுபவித்து அருள் பெறுகிறோம், ஆனந்தத்தில் தலைத்தெறிக்கிறோம். அற்புதமான இச்சிவாலயம் உத்திமுனிவருடைய சாப நிவர்த்தி, காமதேனவனுடைய சாப நிவர்த்தி, தேவேந்திரனுடைய சாப நிவர்த்தி என்றெல்லாம் பற்பல சிறப்புகளை தன்னகத்திலே கொண்டு அருள் பாலிக்கிறது. வணங்குவோம், அருள் பெறுவோம், ஆனந்தத்தில் தலைத்தெறுப்போம். ஓம் நமசிவாய்.